ஒரு அக்கவுண்ட்ல எந்த ட்ரான்சாக்ஷன் முடிஞ்ச பின்னாடியும் வி ஹாவ் டு டேக் பிரிண்ட் அவுட் ஆஃப் பாஸ்புக். ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாஸ்புக் எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். பாஸ்புக் பிரிண்டிங்கான மெனு இஸ் ஹெச்பி பிபி. நோட் இட் டவுன், ஹெச்பி பிபி. இப்போ நான் ஆப்ரேட்டராக லாகின் பண்ணியிருக்கேன். லாகின் பண்ணி ஒரு லெட்ஜர் வியூ முதல்ல காட்டுறேன், ஒரு அக்கௌண்ட்டோட வியூ உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் நான் பிரிண்ட் பண்ணுறேன். லெட்ஜர் வியூ பார்க்குறதுக்கான மெனு உங்களுக்கு தெரியும், ஹெச்ஏசிஎல்ஐ. அதில் போயிட்டு நான் ஒரு லெட்ஜர் வியூ உங்களுக்கு காட்டுறேன். சி, ஒரு அக்கௌண்ட் அலெக்ஸ் பாண்டியன் அக்கௌண்ட் நம்பர், இது பேலன்ஸ் 80,000 இருக்குது. இத்தனை ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆனால் இது வரைக்கும் பாஸ்புக்கே வாங்கலை. இப்போ தான் அவங்க பாஸ்புக் கேட்குறாங்க. அதனால் என்டர் ஹெச்பி பிபி ஹியர், கிளிக் கோ. கிளிக் கோ. இந்த இடத்துல என்டர் த அக்கௌண்ட் நம்பர். இதில் அப்சர்வ் பண்ணுங்கள் என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். நியூ பாஸ்புக் அப்படிங்கிற இதில் எஸ் அப்படின் இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம், இது வரைக்கும் பாஸ்புக்கே இஷ்யூ பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஸ்டார்ட் லைன் நம்பர் அப்படிங்கிறது ஒன்னில் இருக்குது. ஸோ கிளிக் பிரிண்ட், கிளிக் பிரிண்ட். பிரிண்ட் பண்ண என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ஒரு ஸ்க்ரீன், ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். விண்டோவில் இதை தான் பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்புக் பிரிண்ட், பிரிண்ட் ஓகே அப்படின்னு கேட்குது. கிளிக் எஸ், எஸ் அப்படின்னு கிளிக் பண்ணனே பிரிண்டர் கேட்குதா, எந்த பிரிண்டரோ அந்த பிரிண்டரை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டான பிரிண்டர் சூஸ் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுத்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது ஒரு பாஸ்புக் மேலே எப்படி பிரிண்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு வியூ தான் பார்க்குறீங்க. ஸோ பாஸ்புக் மேலே இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் ஆகும். அதில் என்னெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணணும், அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக இருக்கா, பேர் கரெக்டாக இருக்கா, அட்ரஸ், இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் சிஸ்டம்லேருந்து தான் வருது, கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இது ஃபஸ்ட் பேஜ். அடுத்தது ட்ரான்சாக்ஷன் பேஜ் எப்படி பிரிண்ட் பண்ணலாம். அகெயின் அதே மெனு, ஹெச்பி பிபி, என்டர் த அக்கௌண்ட் நம்பர் ஹியர். இப்போ நீங்கள் டேப் கொடுத்தோன்னே என்னென்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுங்கள். என்னென்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னு அப்சர்வ் பண்ணுங்கள். நியூ பாஸ்புக் அப்படிங்கிற இடத்துல நோ அப்படின்னு ரேடியோ பட்டன் மாறிடுச்சு. ஓகே, ஸ்டார்ட் லைன் 1 அப்படின் இருக்கு, ஸ்டார்ட் பேஜ் நம்பர் 2 அப்படின்னு மாறிடுச்சு. ப்ரீவியஸ் இதில் ஸ்டார்ட் லைன் 1 பேஜ் லைன் 1 இருந்தது, இந்த டைம் ஸ்டார்ட் லைன் 1 பேஜ் நம்பர் 2 அப்படின்னு மாறிடுச்சு. நவ் கிளிக் பிரிண்ட். ஸோ இப்போ நான் பிரிண்ட் கிளிக் பண்ணுறேன். இப்போ என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு தடவை ஸ்க்ரீனில் காட்டுது. ஸ்க்ரீனில் இந்த ட்ரான்சாக்ஷன்லாம் பிரிண்ட் ஆக போகுது. ஓகே, சரியாக இருக்கா அப்படின்னு நீங்கள் ஒரு இப்போ பாஸ்புக்கை பாருங்கள். பாஸ்புக்கில் இந்த மாதிரி பிரிண்ட் ஆனால் கரெக்டான இடத்துல பிரிண்ட் ஆகுமா அப்படின்னு ஒரு லாஜிக்கல் திங்கிங் நீங்கள் வந்துட்டு தென் கிளிக் எஸ். எஸ் கொடுத்தோன்னே எந்த பிரிண்டரில் பிரிண்ட் பண்ணட்டும்னு கேட்கும். நீங்கள் பாஸ்புக் பிரிண்டரை சூஸ் பண்ணி பிரிண்ட் கொடுத்ததுக்கப்புறம் பாஸ்புக்கில் இந்த மாதிரி என்ட்ரி வரும். இதில் பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7 லைன்ஸ் பிரிண்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட்டில் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது அந்த லைன் நம்பர் அப்படிங்கிற இடத்துல 8 அப்படின்னு காட்டும். ஓகே, எப்படின்னு பார்ப்போமா. ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணிட்டேன். இப்போ எந்த ட்ரான்சாக்ஷன் இந்த அக்கௌண்ட்டில் பண்ணலை. இப்போ மறுபடியும் ஒரு தடவை பிரிண்ட் அட்டெம்ட் பண்ண என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ பாஸ்புக் இஸ் பிரிண்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, டன். இதுக்கு மேலே நமக்கு அதில் ஒன்றும் ஒர்க் இல்லை. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மறுபடியும் நான் இதை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ண என்ன சொல்லுவோன்னு பார்ப்போம். Again, I am trying to print the passbook. இப்போ பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தோன்னே சாஃப்ட்வேரில் என்ன எரர் வருதுன்னு பாருங்கள். சி, பாஸ்புக் இஸ் ஆல்ரெடி அப் டு டேட் அப்படின்னு என்ன அர்த்தம், அவங்க எல்லாமே பிரிண்ட் பண்ணியாச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல பாருங்கள், நெக்ஸ்ட் லைன் டு பி பிரிண்டட் அட் 8. ஏற்கனவே 7 லைன்ஸ் பிரிண்ட் ஆகிடுச்சு. நீங்கள் இனி ட்ரான்சாக்ஷன் பண்ணிவிட்டு அடுத்த ட்ரான்சாக்ஷனை பிரிண்ட் பண்ணும்போது அது 8th லைனில் பிரிண்ட் ஆகும் அப்படின்னு ஒரு என்ட்ரி வருது. இதை நீங்கள் எடிட் பண்ணி மாற்றலாம். சம்டைம்ஸ் என்ன ஆகும், பாஸ்புக் கொஞ்சம் மேலேயும் கீழேயும் நம்ம பிரிண்ட் பண்ணும்போது சில என்ட்ரிஸ் கீழே தள்ளி அடிச்சிடும். அப்போ நமக்கு நம்ம லாஜிக்கலாக ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஸ்க்ரீனில் பார்க்குறது இது அடித்தா ஓவர்லேப் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் தோணுச்சு அப்படின்னா, நீங்கள் அந்த நம்பரை 10 அப்படின்னு மாற்றினீங்கன்னா ஒரு லைன் கேப் விட்டுட்டு பிரிண்ட் பண்ணும். ஓகே, இது வந்து உங்களோட டிசிஷன் தான், உங்கள் டிஸ்கிரிப்ஷன் தான் நீங்கள் எப்படி பிரிண்ட் பண்ணுறீங்களோ. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் வி டேக் பிரிண்ட் அவுட் ஃபார் பாஸ்புக்ஸ்.